அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி செல்லி சமையலில் சுவையான பச்சை வரகோட்டு குழம்பு செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பச்சை வரகோட்டு குழம்பு வைக்கிறதுக்கு முதல்ல ஒரு வானலில் 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கடுகு வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். கடுகு நல்லா உடங்கி வந்துருச்சு. சின்ன வெங்காயம் 1 கப் அளவுக்கு அறுத்தெடுத்து வச்சுக்கிறேன். மல்லித்தலையும் கருவேப்பிலையும் கொஞ்சம் தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். மொச்ச அவரைக்கொட்டை வந்து 200 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். பச்சை அவரைக்கொட்டை வேவிச்சு ஒரு விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். உரித்து குக்கரில் போட்டு வேவிச்சு 1 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இது கூட வந்து நான் ஊற அவரைக்காய் 100 கிராம் அளவுக்கு வாங்கி உரித்து எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் எடுத்து வச்சுருக்கிறேன். கரம் மசாலா 1 ஸ்பூனு. நல்லா பச்சை வாசம் போகிறதுன்னு வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வந்து 3 தக்காளி மிக்சியில் போட்டு 1 ஓட்டு ஓட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். தேங்காய் 1/2 மூடி அளவுக்கு அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். நைஸாக இப்போ எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. 1/2 லிட்டர் அளவுக்கு நான் தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இது 15 நிமிஷம் அளவுக்கு நல்லா கொதி வரணும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ 15 நிமிஷம் நல்லா கொதி வந்துருச்சு. அடுப்பா பண்ணிடலாம். இப்போ ஊற அவரைக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்பு வந்து சப்பாத்திக்கு, தோசைக்கு, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே பரட்டி சாப்பிட்லாம். உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.